பத்தொன்பதாவது பாடல். தஸ்மாத், ஆகவே பற்றின்றி ஆற்ற வேண்டிய கடமைகளை செவ்வனே ஆற்றிக்கொண்டு இரு. ஏனெனில் பற்றின்றி கர்மங்களை செய்பவன் பரமாத்மை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர, அசக்தோகி ஆசரன்னு கர்ம பரம் ஆப்னோதி பூருஷக அப்படின்னு சொல்றார். பூருஷ அப்படின்னா புருஷன், பூருஷகன புளூரல், புருஷன் அப்படிங்கிறது புற உஷதி புருஷன், புறத்தில் வாழ்பவன் புருஷன். புறம் அப்படின்னா ஒரு இருப்பிடம், காந்திபுரம் ஒரு ஊர், புரி அப்படின்னா ஒரு ஊர், ரத்தனபுரி அப்படின்ற ஒரு ஊர். புரி புறம் அப்படின்னு சொன்னாலே ஒரு இடத்தை குறிக்குது, வசிக்கும் இடத்தை குறிக்குது. இப்போ நாம் எங்கே வசிக்கிறோம், இந்த உடம்புல தானே வசிக்கிறோம், அதனால் இந்த உடம்புக்கு வந்து புரியின் பேர். இந்த புரியில் வசிப்பதனால அந்த வசிக்கின்ற அந்த உயிருக்கு பேர் புருஷன் அப்படின்னு பேர், புற உஷதி. இன்னொரு அர்த்தம் இருக்குது, இந்த உடம்பு பூராம இருக்கிறான், பூராவும் இருப்பதனால பூரணமாக நிறைந்திருப்பதனால புருஷன்னு பேர். இப்போ புருஷன் யாருன்னா, இந்த உடம்பை வந்து ஒரு வசிக்கும் இடமாகவும் வசிப்பவன் புருஷனாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க பேர் பூருஷக அப்படின்னு பேர். மற்றவங்க வந்து உடம்பு தான் நானுன்னு நினைக்கிறவங்க, அது உள்ள வசிக்கிறவன் அவங்களுக்கு தெரியல, வீடே நானு நினைக்கிறான் அப்படி இருக்கிறாங்க இல்லையா. வாடகை வீட்டில் இருக்கணும் தெரியும், இது நம்ம வீடு இல்லை, இது வாடகை வீடு, இதில் ஆணி அடிக்கூடாது, இதில் நம்ம பெயிருக்கு பெயின் பூசணும், ஓனர் அடித்தா பெயின் பூசுவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வீடு வேற நான் வேற அவனுக்கு நல்லா தெரியுது இல்லையா. ஆனால் சொந்த வீட்டுக்காரன் என்ன செய்வான், வீடே அவன் ஆகிடுவான். அந்த வீட்டில் போஸ்டர் ஓட்டினா வரும்பார் கோபம், கண்டபடி திட்டி அதுக்கு போட்டுரும், அதில் வந்து சொறி சிறியா ஏதாவது ஒரு கல் ஒட்டிடுவாங்க. வெளியே வந்து திண்ணையோ உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா அதை உட்கார விட மாட்டாங்க, தண்ணி ஊற்றி தெளிச்சிடுவாங்க. இப்போ தன்னுடைய வீடே தானாக நினைச்சுக்கிறான், அதை அப்படியே கர்வமாக பார்க்குறான், ஆஹா என்ன அழகு, யாராவது இதை பாராட்ட மாட்டாங்களா நினைக்கிறேன். இப்போ பெரும்பாலான மக்கள் உடம்பே நானுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் பூருஷகன் சொல்லக்கூடிய புருஷன் எப்படிப்பட்டவனா, இந்த உடம்பு மாறக்கூடியது, இந்த உடம்புல இப்போ நான் இருக்கிறேன், அடுத்து என்ன உடம்புல இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கே இந்த உடம்பு என்ன ஆகும்னு தெரியாது. இந்த உடம்புன்னு நம்ம சொல்லக்கூடியது கூட சில சமயம் நிறைய பேருக்கு வந்து அசம்பிளேஜ் தான். இப்போ நீங்கள் எழுந்து வரீங்க போகிறீங்க, ஒரு சில பேர் எழுந்து வந்துட முடியாது, பல் செட் எடுத்து மாட்டணும், கண்ணாடி எடுத்து போடணும், விக் எடுத்து வைக்கணும், கால் மூட்டுக்கு ஏதாவது ஒரு வந்து ரப்பர் ஹோஸ் ஒன்று போட்டு அதை இது ஸ்டடி பண்ணணும், இடுப்புக்கு ஒரு பெல்ட் ஒன்று போடணும். அப்போ உடம்புன்னு எங்கே இருக்குது, எல்லாம் உடம்புக்கு அயலான பொருளெல்லாம் சேர்த்து ஒட்ட வைக்க வேண்டியதாக இருக்குது. காதுக்கு ஒரு மெஷின்னு, கண்ணுக்கு ஒரு மெஷின்னு, பல்லுக்கு ஒன்று, அப்புறம் எல்லாத்தையும் மாட்டிகிட்டு வந்தால் தான் அது வருது. அப்போதையும் தெரிஞ்சு உடம்புங்கிறது வந்து நாம் தற்காலிகமாக வசிக்கிற ஒரு இடம். இப்போ புருஷ அப்படிங்கிறவ யாருன்னா, தன்னை தெரிந்து நன்றாக நான் உடம்பில் வசிக்கின்ற ஒரு தனி ஆள், இந்த உடம்பு நான் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட பேர் புருஷக. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புருஷன் சொல்லக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பரம் ஆப்னோதி, பரம்னா முடிவானது, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, அது வந்து முடிவு. டெல்லியில் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 80 81 அப்போ ஒரு சமயம் நான் போயிருக்கும்போது, அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், அங்கே தான் ஒரு மீட்டிங், ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டியூட். அது எப்படி போகணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னாரு. நாங்கள் சயின்டிஸ்டெல்லாம் லேபரேட்டரியில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னுங்கிறது நாங்கள் சொல்லுவோம், ஒன்று மேலே கீழே போட்டுக்கப்பா, மூணுன்னாக்கா நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஸ்ஸில் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று இருக்குமா, அப்போ எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் ப்ளஸ்ஸுங்கிற ரூட்டு மைனஸுங்கிற ரெண்டு ரூட் இருக்குதான். அந்த டெல்லியை வந்து சுற்றி வரக்கூடிய ரிங் ரோட்டில் நீங்கள் போகிற ரூட்டு வந்து உனக்கு நேர் எதிரில் வட்டத்தில் அந்த பக்கம் இருக்குது, அதனால் நீங்கள் ப்ளஸ் ரூட் எடுத்தாலும் அங்கே போகலாம், மைனஸ் ரூட்டாலும் போகலாம், நம்பர் ஒன்னாம் நம்பர் பஸ் ஏறுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு புரியவே இல்லை,
அப்புறம் அது ஏறிட்டு ஏறி உட்காந்துட்டோம், உட்கார முடியல. அந்த கூட்டத்துக்குள்ளே நெருக்கி உள்ளே போயிட்டு நான் ஏறவே இல்லை, என்ன ஏற்றி விட்டுட்டாங்க. உள்ளே போய் அது ஏறி நிற்கும்போது மூச்சு முடியாமல் அதை தொங்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் எங்கெங்கேயோ போகிறேன், என்னை எரியாமலே என்னை வந்து நிறைய குண்டு கட்டாக உள்ளே தூக்கிட்டு போயிட்டு வராங்க. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு உமேஷும் கொஞ்சம் வண்டி காலியாச்சு, தட தடன்னு ஓடி போய் சீட்டை பிடிச்சோம். அந்த கண்டக்டர் வந்து சிரின்னு சிரிச்சுட்டு இறங்கி ஆக்கிட்டு இதுதான் டெர்மினஸ்ன்னு தான், டெர்மினஸில் தான் காலியாச்சு எங்கள் பேர். அது பேர் பரம், இதுக்கு மேலே பஸ்ஸு போகாதுன்னு அர்த்தம். இப்போ பரம் பரம்ங்கிற பரம்பொருள் அப்படின்னா ஒரு பொருளை உடச்சிக்கிட்டே போகிறோம், நீங்கள் தூளாகிட்டே தூளாகிட்டே போகுது, இந்த ஜாங்கிரியே உடச்சிக்கிட்டே போகிறோம். அப்புறம் நெய்ய புடைச்சி மைன்னு எடுத்து சலிசு சலிசு சிறுசாகிட்டார், இன்னும் திருப்தி இல்லைங்க உடங்க உடங்கன்னு சொல்கிறேன். இப்படி ஒருத்தர் இருந்தார் டெமோக்ரட்டஸ்னு ஒருத்தர், ஒரு கிரேக்க விஞ்ஞானி, அவர்கிட்ட பழத்தை கொடுத்தோம்னா அவர் பீச்சில் உட்காந்துட்டு பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வச்சுட்டுருக்காரு, என்ன சாமி சாப்பிட்லீங்களா பழத்தைன்னு, இல்லை இந்த பழத்தை ரெண்டாக வெட்டினா என்ன ஆகும்னு யோசனை பண்ணியிருந்தார், ரெண்டாகும் இது பெரிய விஷயமான்னு, இல்லை இல்லை அந்த ரெண்டை இன்னொரு தடவை வெட்டினா என்ன ஆகும்னு, கால்வாசி ஆகும், அதையும் வெட்டணும் அரைக்கால்வாசி ஆகும், அதுக்கப்புறம் வீசம் அப்படின்னு நாங்கள் படித்த காலத்தில் வீசம்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் சாப்பிட போகலாம், இது ஒரு லூஸு, ஆப்பிளை கொடுத்தா சாப்பிடாமல் இருக்குது. அவர் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறார், இந்த உடைக்க 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 இனிமேல் உடைக்கவே முடியாது, கடைசியில் ஒரு பொருளில் முடியும் இல்லையா, அதுக்கு என்ன பேர் வைக்கிறது, பரம்பொருள், டெர்மினஸ், நோ ஃபர்தர், நாட் பியாண்ட் தட், தட் இஸ் அ லாஸ்ட் ஒன் அப்படின்னு எப்படி ஒன்று சொல்லலாம். அதுக்கு சமஸ்கிருத்தில் பரம்னு இது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சி தூளாக்குனா என்ன கிடைக்கும், அணுவாக தான் கிடைக்கும்பா. எத்தனை அணு கிடைக்கும், அதான் பீரியாடிக் டேபிளில் போட்டிருக்காங்களே 118 அணுக்கள் அப்படின்னு போட்டுருக்காங்க, 118 எலிமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறாங்க. நீங்கள் 180 எலிமெண்ட்ஸையும் நீங்கள் மறுபடியும் உடைங்க அப்படின்னு, அது உடைச்சாக்கா மூணு எலிமெண்ட் மூணு பொருளாக தான் கிடைக்கும், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் தான் கிடைக்கும், அதான் கடைசியா, அதுக்கும் ஒன்றும் உடைக்கலாம் பவன், எனக்கு வந்து பரம்பொருள் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல் உடைக்க முடியாத ஒரு பொருள் இருக்கணும், நீங்கள் மூணுன்னு சொல்லக்கூடாது, அந்த பொருளே உடைச்சணும். எந்த ஒரு பொருள் மற்ற பொருளால் சேர்க்கப்படாமல் இருக்கிறதோ அதுதான் பரம்பொருளாக இருக்கும். சேர்ப்பு இல்லாமல் தனியாக இருப்பது தான் தனிமம்னு பேர். நீங்கள் தனிமம் தனிமம் எலிமெண்ட் எலிமெண்ட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்க, தெரியாத வரைக்கும் அப்புறம் தான் தெரிஞ்சது எலிமெண்ட்ஸ் கூட எலிமெண்ட்ஸ் இல்லை, எலிமெண்ட்ஸுக்கு பஞ்சபூதம்னு பேர். எந்த ஒரு பொருள் வேறு ஒரு பொருள் சேர்க்கப்படாமல் தனியாக சுதந்திரமாக இருக்கிறதோ அது பரம்பொருளாக இருக்கும். அப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னா அது பேர் என்ன, அதை நம்ம கடவுள்னு பேர் வச்சுருக்கோம். கடவுள் தான் எல்லா பொருளுக்கும் பரம் வஸ்து, எல்லா பொருளும் அதனால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது, அந்த பரம்பொருளால் தான் எல்லாமே ஆகியிருக்குது. அந்த பரம்பொருள் ஒன்றாக சேர்ந்து கூட்டாகி ஒட்டி 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 அணுக்களாகிச்சு, அணுக்களெல்லாம் சேர்ந்து மூலக்கூறாச்சு, மூலக்கூறெல்லாம் சேர்ந்து தங்கம் வெள்ளி இரும்பு பித்தளை அலுமினியம் எல்லாம் ஆச்சு, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளாஸ்டிக் பாட்டில் தர வீடு பொருள், அதே நாம் சாப்பிட்டு செடி கொடியெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பாச்சு, எல்லாமே அணுக்கள் தான். இப்போ எல்லாமே பரம்பொருளே தான் வந்தது. பரம்பொருள் இல்லாத ஒரு பொருள் காட்டுங்க. இப்போ எந்த பொருளை உடைச்சாலும் பரம்பொருளை தானே முடியும், என் உடம்பை எரித்தாலும் பரம்பொருள் தானே முடியும். அப்போ எது வந்து பரமமாக இருக்குதோ கடைசியாக இருக்குதோ அது பேர் பரம்பொருள், அது பேர் மங்களம்னு பேர், அது பேர் சிவம்னு பேர். சிவம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களம்னா பரம்னு அர்த்தம். அந்த பரம்ங்கிற அதை ஆப்னோத்தி அடைகிறார்கள் யாரு, புருஷர்கள். இந்த புருஷன்னு சொல்லக்கூடியவன் பரம் ஆப்னோத்தி அந்த பரம்பொருளை அடைகிறார்கள். நீங்கள் அடைஞ்சாலும் அடையாவிட்டால் நீங்களும் பரம்பொருள் தான், எல்லாரும் உடம்பும் பரம்பொருளால் ஆனத்தானே, ஆனால் அது தெரியல இல்லையா. இப்போ தெரிஞ்சு கொள்வது தான் பாக்கியை தவிர நாம் பரம்பொருளாக ஆக வேண்டிய என்ன இருக்கு, ஏற்கனவே பரம்பொருளாக தான் இருக்கிறோம். அப்போ பரம்பொருளாக இருக்கின்ற பொருள் நான் பரம்பொருள் இல்லை என்று தன்னை தப்பாக கருதி கொண்டிருக்கும் வரை அது தனிப்பட்ட பொருளாக இருக்கிறது. எப்பொழுது தன்னை பரம்பொருள் என்று தெரிந்து கொள்கிறதோ அது பரம்பொருளாக ஆயிடுச்சு. எப்படி சார் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, முதலே அது அதானே சொல்கிறீங்க. இப்போ தெரியாமல் இருந்திருந்தா தெரிந்து கொண்டான், இது பேர் ஞானம்னு பேர். அப்போ பகவத்கீதை ஞானத்தை பல மதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்க, பரம் ஆப்னோத்தி, இந்த புருஷர்கள் எல்லாம்
இந்த கடவுளாகிய ஞானத்தை அடைந்து கடவுளோடு ஐக்கியமாயிருக்கிறாங்க, பிரம்மத்தோடு ஐக்கியம் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஐக்கியம்ங்கிறது வந்து தண்ணியை கொண்டு போய் தண்ணியில் சேர்த்தோன்னு ஐக்கியம் இருக்குது, ரெண்டுமே தண்ணி தான். உப்பு பொம்மையை கொண்டு போய் கடலில் போட்டோம்னா என்ன ஆகும், கரைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியுமா? கரைஞ்சி மட்டும் என்ன ஆச்சது, உப்பாக தானே இருக்கு. முன்னே ஒரு பொம்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது, இப்போ வந்து கடலாக மாறிவு. இப்போ தன்னை அறிந்து கொள்வது தான் இதில் வந்து இதுக்கு விமோசனம், அத்தியாசம், அஞ்ஞான நிவர்த்தி அப்படிங்கிறதுனால. இந்த பரம் ஆகிய இந்த கடவுளை அடைவது அப்படிங்கிறத பரம் ஆப்னோதி, எப்படி அவங்கெல்லாம் ஆனாங்க தெரியுமா? அர்ஜுனா சொல்கிறது கேளு. அசத்தோகி அசன்னு கர்ம, பற்றில்லாமல் கர்மங்களை செய்வதனால் இதை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லா கர்மங்களையும் செய்தார்கள், ஆனால் எப்படி செய்தாங்க? அசக்த, பற்றில்லாமல் செய்தார்கள். சக்தனா பற்றோடு செய்யுது, இது கிடைக்குங்கிறதுனால செய்கிறேன், இது கிடைக்கலன்னா நான் ஏன் செய்ய போகிறேன் அப்படின்னு யார் ஒருத்தர் இருக்கிறானோ அவன் சக்தன். அசக்தன் அப்படின்றவன்ன இது என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் இதை செய்கிறேன், இது ஈஸ்வரனுடைய கடமை, எனக்கு கொடுத்துருக்க கடமை, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா சம்பளத்து வேலை செய்கிறவங்கெல்லாம் சக்தர்களா? அசக்தன் வந்து சம்பளம் வாங்க மாட்டானா? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கிறாரு, நான் கர்மயோகி படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சம்பளம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லுவானா? சில பேர் சொல்லுவாங்க, எம்எல்ஏங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் மாதம் ஒரு ரூபாய் மட்டும் வாங்க போகிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சம்பளம் எங்கே மூளைக்கு? அவங்க வேறு மெத்தடில் வாங்கும்போது அது இருக்கும்போது இது தேவையே கிடையாது. சக்தம்ங்கிறது வந்து பற்று, இந்த கர்மத்தோடு பந்தம். கர்மத்தோடு பந்தம் எப்படி வரும், அந்த பலனை நீ எதிர்பார்த்துட்டு செய்தீங்கன்னா அது பேருக்கு பந்தம் ஆகிடும். பலன் எப்படி இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு யார் ஒருத்தன் தன் கர்மத்தை செய்கிறானோ அவன் அசக்தன். அசக்த கர்ம சார், அசக்தோகி ஆசரன்னு கர்ம. ஆசரன்னா சரண்னு செய்தல். இப்போ செய்து செய்து எப்படி செய்கிறான்னா ஆசக்தி பற்றில்லாமல் செய்கிறார். யாராலும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பற்றில்லாமல் கர்மத்தை செய்கிறது? நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. போலீஸ் கான்செப்ட் கூட அப்படி இருக்கிறான். நிறைய பேர் வந்து கிம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பைசா கூட வாங்காமல் டியூட்டியை கரெக்டாக பார்த்துட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவன் தான். அவன் மாத சம்பளம் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னா அதனால் எனக்கு என்னங்க, ஏத்தனை ஏற்றுட்டோம், அதெல்லாம் பற்றி இல்லை, என்னுடைய கடமை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வாழறான். அவன் ஞானி, அவன் தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலாவிட்டாலும் கூட அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ நேரம் ஆகுது போகுது, சீக்கிரமே அவன் ஞானத்தை அடைஞ்சிடுவான். ஆனால் எவன் ஒருவன் இந்த கர்மயோகத்தையே கடைபிடிக்காதவன் அவன் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அதுக்காக வேண்டி கர்மயோகத்தை படுங்க. நிறைய பேர் இந்த ஞானத்தை எப்படி பெற்றார்கள் என்றால் அசக்த கர்ம, பற்றில்லாமல் தன் கர்மங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி வாழ்க்கை நிறைய யோகிகளையும் சன்னியாசிகளையும் தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். எத்தனையோ தலைவர்கள் வந்து பற்றில்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம வாழ்நாளே நம்ம பார்த்துருக்குறோம். கர்மயோகி காமராஜரை வாழ்நாள் முழுக்க அவர் ஓயாமல் உழைச்சார். அவருக்கு என்ன பலன் கிடைச்சிது? பலன் கிடைக்கலன்னு சொல்லலை, அவருக்கு பெரிய பலன் கிடைச்சிது. அவர் ஞானியாக மாறியிருக்கிறார், பெரும் புகழை பெற்றார். அவர் எப்பவுமே குற்றமில்லாத மனசில் இருந்தார். அதை விட பெரிய வேணும் இருக்குங்க. ஒரு மனசு குற்றமில்லாத மனசு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒவ்வொருத்தரும் மனசில் கில்ட்டி இருக்கு, நான் அப்பான்ற கடமையை செய்யாமல் விட்டுட்டேன், எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றாமல் விட்டுட்டேன், எனக்கு அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு தப்பு செய்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கில்ட் இருக்கு இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு நாள் முழுக்க ஒரு கில்ட்டே இல்லை அப்படின்னா உங்களோட சந்தோஷமாக யாருக்கான் அவன் தூங்குற தூக்கத்துக்கு அளவே கிடையாது. நிறைய பேர் தூக்கமே வராதது காரணம் என்ன, கில்ட் ஹர்ட். கில்ட் அண்ட் ஹர்ட் இது ரெண்டுமே மோசமான ஒன்று. செய்யக்கூடாததை செய்ததுனால கில்ட், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதுனால ஹர்ட். அதுவும் இப்போ உனக்கு செய்ய வேண்டியிருக்குது, எனக்கு யாரோ ஒருத்தர் செய்திருக்கணும் ஆனால் செய்யாமல் விட்டுட்டாங்க, நான் ஹர்ட் ஆகிறேன் இல்லையா, என் மனசு புண்படுகிறது. நான் இன்னொருத்தர் புண்படுத்ததுனால நான் வந்து கில்ட் ஆகிட்டேன். என்னுடைய புண் வந்து மற்றவனுடைய கில்ட் ஆகிடுது, என்னுடைய கில்ட் வந்து இன்னொருக்கு புண்ணாயிடுது. அப்போ புண்படுத்துவதிலும் குற்றம் செய்வதுமாகவே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? எப்பெல்லாம் நீங்கள் வந்து புண்படுத்தாமல் வாழ்ந்தீர்களோ, புண்படாமல் வாழ்ந்தீர்களோ, அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்குது பாருங்கள், நிம்மதி இருக்குது பாருங்கள்,
என்ன பெரிய சாதனை செய்துட்டார், வா வெட்டி முடிச்சாச்சா, உன் வாழ்க்கையில் இட வேண்டியதெல்லாம் கிடைச்சிடுச்சா, நீ போட்ட மனக்கோட்டைகளெல்லாம் முடிஞ்சுதா? இல்லையே. அது இல்லாமலே உனக்கு சந்தோஷமும் திருப்தியும் எப்போ வருது? வென் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் கில்ட் அண்ட் ஹர்ட். இதை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிப்பார். இன்னைக்கு ஏதாவது கில்ட் ஃபீலிங் எனக்கு இருக்கா? இன்னைக்கு யாராவது ஹர்ட் பண்ணியிருக்காங்க என்ன? நான் யாராவது ஹர்ட் பண்ணனா? இப்போ இந்த ஒரு தச்சோதனையே போதும். எவன் ஒருவன் தன் காரியத்தை எல்லாமே தர்மத்தை செய்கிறானோ அவனால் கில்ட்டாக இருக்கவே முடியாதுங்க. அவனை கில்ட்டாக மாற்றக்கூட முடியாது. அவனுக்கு தெரியாமல் கூட அவனை வந்து தப்பு செய்ய வைக்க முடியாது. அவன் கனவிலும் தப்பு செய்யவே முடியாது. அந்த நிலைக்கு தன்னை மாறிட்டான். அப்படிப்பட்டவன் கர்மயோகத்தால் தான் பெற்றிருக்க முடியும். தனக்காக செய்யும்போது கில்ட் வருமா இல்லையா? தன் பொருட்டு, தன் லாபத்திற்காக, தன் ஆத்ம சுகத்தாக, தன் குடும்பம் வரணுங்கிறதுக்காக செய்யணும்னு ஒருத்தன் ஆரம்பித்தான்னா அது எங்கே அளவு இருக்குது? ஒரு குடும்பமே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது இல்லையா? அதுக்கு அளவு இருக்கா? இன்னும் கூட ஆசை விட்டுதா? அடுத்த சந்ததின்னு தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் முதலீடு பண்ணுறாங்க, சினிமாவில் போகிறாங்க, அதில் வந்து இதுக்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ எப்போ உங்களுக்கு இது வந்து நிற்கும்? ஹர்ட் அண்ட் கில்ட் ஃபீலிங் இல்லாமல் இருந்தோம்னா இது என்ன சாதனை பண்ண வேண்டியிருக்குது? இப்படித்தான் நிறைய புருஷர்கள் பரம் ஆப்னோதி இந்த ஞானத்தை அடைந்தார்கள். அர்ஜுனா அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை, பற்று இல்லாமல் காரியத்தை செய்தார்கள். அப்போது இவங்க எவ்வளோ தொண்டு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பத்திரிகையில் எழுதியிருக்கலாம். தன் வாழ்நாள் முழுக்க செய்த தொண்டு இந்த வடிவில் செய்தாருன்னு. காமராஜர் செய்திருக்கிறாரு, மற்றவங்களாம் செய்திருக்கிறாங்க, லிஸ்ட் இருக்குது. காமராஜர் செய்தது பற்றில்லாதது செய்தது, இது இவங்களுக்கு பசையோடு செய்தது, ஒட்டுதலோடு செய்யப்பட்டது. இவங்க பரம ஆப்னோதியா, அவங்க பரம ஆப்னோதியா? காமராஜர் பரம ஆப்னோதி. அவர் ஞானம் பெற்றாரோ இல்லையோ, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ, ஆனால் அவர் கர்மயோகின்ற பேருக்கு அடையாளமாகவே இருந்தார். அவர் ஞானம் பெறுவது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அடுத்து ஒரு பிறந்து இன்னைக்கு இங்கே எது பிறந்திருந்தாருன்னா அவர் ஞானியாக தான் பிறக்க முடியும். அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். பிறக்கும் போதே பற்றில்லாத நிலையில் அவர் வாழ்ந்ததுனால அடுத்த நிமிஷமே அது வந்து கற்பூர புத்தி அங்கே வந்து சொன்ன உடனே அதுக்கு ஞானம் பத்திக்கும். அது ஞானியாக தான் வாழும். மறுபடியும் அது ஒரு பெரிய அரசியல் மேதையாக கூட வரலாம். ஏன்னா அது நாட்டுக்கு செய்யணும்னே பிறந்திருக்கலாம், ஆனால் ஞானியாக இருந்து செய்திருக்கிறதுன்னு அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். கர்மன் ஏவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயக லோக சங்கிரகம் ஏவ அபி சம்பஷ்யன் கர்ணம் கர்மம் அருகசி. அர்ஜுனா, ஜனகாதயக ஜனகர் போன்ற பெரிய சாம்ராட் ராஜாக்கள் கூட கர்மம் செய்துவிட்டாங்க. அவங்க பெரிய ஞானி. சம்சித்திம், சம்சித்தின்னா சித்தி அடைந்தவர்கள், பரமாப்னோதி இந்த பரம்பொருளை அறிந்து கொண்டவர்கள். பரம்பொருள் அறிந்தது மட்டும் இல்லை, தானே பரம்பொருள் தெரிஞ்சுக்குவேன். அப்படிப்பட்டவங்கள்லாம் ஒரு லிஸ்ட் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி ஜனகாதய ஜனதுக்கு ஜனக முனி ராஜா மாதிரி ஜனகர்னு கேள்விப்பட்டீங்க, ஜானகியினுடைய அப்பா ராமனுடைய மாமனர். ஜனகருக்கு 60,000 மனைவிகளாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, 60,000 மனைவிகள். எப்படிங்க அவர் முனிவராக இருக்க முடியும்? அவர் வந்து முனிவர்னு சொல்கிறாங்க, ஜனக முனிவருங்கிறாங்க. அவர் வந்து சம்யக் ஆப்னோதிங்கிறாங்க. எப்படி அது பாசிபிலிட்டி? பிகாஸ் ஈஸ் கர்மயோகி. கர்மயோகி புரிஞ்சுன்னா ஜனகரை தான் புரிஞ்சுக்கணும். ஜனகருக்கு 60,000 மனைவிகள் இருக்க முடியுமா? அப்படின்னா எத்தனை குழந்தைங்க இருக்கும்னு பாருங்க. அவருக்கு வேறு என்ன வேலை இருக்கும்? இந்த 60,000 மனைவிகளுக்கு வந்து சோறு போட்டும் குடும்பம் நடத்துறதுக்கு சண்டையை நீக்கிறதுக்குமே சரியா இருக்கு. ஆளுக்கு ஒரு முடி கொடுங்கனாக்கா தலையில ஒண்ணுமே இருக்காது. அது எப்படி சாத்தியம்? ஒரு ஒரு ராஜா தன்னுடைய போர் வீரர்களை வந்து ஜாபுக்கு எடுத்துக்கிறார் இல்லையா? யாரெல்லாம் வந்து உங்க வீட்டு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் சைன்யத்துக்கு அனுப்புறீங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு? எங்க வீட்டில் ஒரு 7 குழந்தைங்க இருக்குதுங்க, ஒரு பையனை நான் வந்து ராஜாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க அனுப்புகிறாங்க. அவனுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவன் இள வயசு, போர்க்காலம் வருது. அப்போ ராஜா என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீங்கள் எல்லாரும் நாட்டுக்காக உயிர் விட போகிறீங்க,
ஒரு பெரிய யுத்தம் வரும்பொழுது அம்புகள் பாயும், சரமாரியா மழை மாறி கொட்டும். பாகுபலியில் பார்த்தீங்க இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இவங்களை அனுப்புறாங்க, நல்லா தெரிஞ்சே அனுப்புவாங்க. அந்த அம்புகளுக்கு இவங்க இரையாகட்டும், அப்போ அம்பு தீரணும் இல்லை, அப்போ தான் நீங்கள் அடிக்க முடியும். அவங்க அம்பு தீர்ற வரைக்கும் இவங்களை ஆள் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ இவன்லாம் யார்? பான். நம்ம செஸ் போர்டில் வந்து போனால் அப்போது ஒரு காய் தானே, அதுக்கு வேல்யூ ஒன்று தானே, கம்ப்யூட்டருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். ஜஸ்ட் லைக் பான் வி மூவ் தம், இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா? ஆனால் ஏன் அவன் அப்படி தெரிந்தோ அந்த வேலைக்கு வரான்? அவன் சொல்கிறான், ராஜா வந்து உத்தரவாதம் தர்றார், ஒவ்வொரு சோல்ஜருடைய மனைவியும் அவன் இறப்புக்கு பிறகு மகாராணி அப்படின்னு சொல்கிறார். மகாராணின்னா யார்? ராஜாவுனுடைய மனைவி. மகாராணின்னா என்ன அர்த்தம்? மகாராணிக்கு சமம். மகாராணிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதோ அந்த விதவிக்கு உண்டு. அவன் குழந்தையினுடைய படிப்பு, வருங்காலம், எதிர்காலம் எல்லாமே உண்டு. இங்கே ஒரு யக்ஞம் நடந்ததுனாக்கா, ஒரு தலைமை பீடத்தில் ராணி உட்கார்ந்து மரியாதை வரனாக்கா, அவங்களுக்கு அந்த மரியாதை உண்டு. நான் எங்கே போகிறனோ, எங்கெல்லாம் எனக்கு வந்து புகழ் தராங்களோ அதெல்லாம் அவங்களுக்கும் உரிமை அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லுவா? கணவனே போனாலும் மகாராணியான்றத வாழறேன்ப்பா. என்ன அவளுக்கு என்ன ஒரு மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எத்தனை மகாராணிகள் அவர் இருப்பாங்க, எத்தனை சோல்ஜர் இருக்கிறாங்களோ அத்தனை அவருடைய மகாராணிகள் தான். அப்படி தான் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணுமே தவிர, இவரெல்லாம் தொட்டு தாலி கட்டுறது கிடையாது. அப்படியெல்லாம் அந்த ராஜாக்கள் இருக்க மாட்டாங்க. ராஜாக்கள் வந்து தன்னுடைய பட்டத்து மகரிஷிக்கு, மகாராணிக்கு என்னெல்லாம் ஒரு கௌரவம் இருக்கிறதோ, எந்த அந்தஸ்தும் உரிமையும் இருக்கிறதோ, அந்த அரண்மனையில் அவளுக்கு வந்து உணவு, சாப்பாடு, வஸ்திரங்கள், அவருடைய குழந்தைகளுக்கு வேண்ட படிப்பு எல்லாமே செய்யப்படும். அதனால தான் அரண்மனை பெருசாக கட்டினாங்க. இவர் வந்து ஊர்ந்து புரள்றதுக்கு இல்லை. என்வாய்ஸ் வராங்க, அம்பாசடர்ஸ் வராங்க, பக்கத்து நாட்டிலேருந்து ஆலோசனைக்கு வராங்க, கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. எங்கேருந்தோ கலைஞர்கள் ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் எங்கே தங்குவாங்க? லாட்ஜாக இருக்குது அந்த காலத்தில், அரண்மனை தான். அத்தனை பேருக்கு ஆக்கி போடணும், சோறு போடணும். ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து காலையிலேருந்து அவர் சயனம் போகிற வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. எத்தனையோ ஓலைகளை சைன் பண்ணணும், எத்தனையோ திட்டங்களுக்கு வந்து முடிவெடுக்கணும், பொதுமக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ரீஃபர்மேஷன் பண்ண வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட ஜனகர்கள் எல்லா கருமத்தையும் செய்து கொண்டே பரம் ஆப்னோதி வாழ்ந்திருக்கிறார்களே, பாத்தியா? ஒரு கையில் போர் வாழ், இன்னொரு கையில் ஞான வாழ், அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் கர்மன் ஏவகி சம்சித்தம், கர்மத்தை செய்துத்தானப்பா அவங்க எல்லாவற்றையும் அடைந்தார்கள். ஆஸ்திதா ஜனகாதய, அவர்கள் அடைந்தார்கள். அஸ்தினா பெற்றார்கள், ஆஸ்தித்வம்னா பெற்றிருக்கிறார்கள். அதனால் நான் சொல்கிறேன் கேளு, லோக சங்கிரகம் ஏவாபி, இந்த உலகம் நல்லா நடக்கணும், இந்த சாம்ராஜ்யம் நல்லா நடக்கணும், இந்த நாடு நடக்கணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழணும், இந்த லோகத்துக்காக வேண்டி சம்பஷ்யன்னு கருத்தும் அர்ஹசி, அதுக்காக வேண்டியாவது நீ கர்மத்தை செய்தாக வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். நீ ஒரு ராஜாங்கிற ஞாபகப்படுத்துறார், சச்சியங்கிற ஞாபகப்படுத்துறார். இப்போ கர்மத்தை விடுவது அழகல்ல. போர் இடத்துல வந்துக்கிட்டு நான் சண்டை போட மாட்டேன், வில்லு கீழே போட்டுட்டு நிற்காதே, இதை வந்து செய்கிறது எதுக்காகன்னா ஜனகரெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் இது மகாபாரத காலம், ராமாயண காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ராமாயணத்தில் நடந்த ஜனகர் அதை அடையாளம் காட்டி அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் ஞானியாகவும் வாழ்ந்தார், அதே சமயத்தில் ஒரு சம்சாரியாகவும் இருக்கிறார். 60,000 மனைவிகள் அவருக்கு உண்டுனாக்கா, அத்தனை மனைவிகளுக்கு பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஒரு கணவன் ஸ்தானத்திலிருந்து என்னென்ன செய்ய வேண்டியும் அத்தனையும் செய்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு பூணூல் போடுறது, கல்யாணம் பண்ணுறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது எல்லாம் இவர் போயாகணும். நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதுதான் அவருக்கு வந்து கொடுத்த வாக்கு. ஒருவேளை அவரால் போக முடியலன்னா என்ன சொல்லுவார்? அவருடைய செங்கோல் அனுப்புவார். ராஜாவிட செங்கோலுக்கு மரியாதை. அந்த கோல் வந்து அரசாணை கோல்னு பேர். அரசு ஆணை இந்த கோலால் தான் செய்வார். அது அந்த கோல் வந்து கல்யாணத்துக்கு வரும். அந்த பையனுடைய கல்யாணத்தில் கொண்டாந்து அரசாணை காலையை வைப்பாங்க. ராஜா வந்துட்டான்னு சர்வ மரியாதை கொடுத்து அதுக்கு வந்து பூஜைகள் எல்லாம் செய்து பாத நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்ப்பார், ராஜாவே உட்கார்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் நம்ம கல்யாணத்தில் அது செய்கிறோம், அரசாணி கால் வைக்கிறது ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்முடைய ராஜாவே வந்திருக்கிறார். இப்போ இருக்கிற ராஜாங்க நினச்சி பார்த்தா அரசாணி காலில் நம்ம நட முடியாது. ராமர் வந்திருக்கிறார்னு நினச்சிக்கலாம்.
ராமர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு நம்ம அரசாணை காலை வச்சு அதுக்கு ராமர் ஆர்ஜியம் நடந்தது அந்த ராமர் வந்திருக்கிறாருன்னு நம்ம செய்யலாம். அதுதான் அரசாணை கால். இந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேண்டி லோக சங்கிரகம், இந்த லோகம் அது வந்து நேர்மையாகவும் நிலையாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக வேண்டியாவது நீ வந்து கர்மத்தை செய்து தான் ஆகணும் அப்படின்னு நிறைய அவரை ஒருவேளை இப்போ சந்தேகம் கேட்குறார். நீங்கள் ஜனகர் வந்து ராஜான்னு சொல்கிற ஒத்துக்கிற அவர் நேதியான ஒருத்தர், ஞானிங்கிறது என்னங்க அடையாளம்? அவர் ஞானி, அவர் பரம ஆத்மோத்தின்னு சொல்கிறீங்க இல்லையா? இது அர்ஜுனன் கேட்கலாம் இல்லையா, ஜனகரே ஜனகர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஓகே, அவர் ஞானியாக இருந்தாருக்கு என்ன அடையாளம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க வைங்க. இப்போ ஞானிக்கு அடையாளம் எப்படி இருக்கணும்? ஞானி வந்து நரச்ச முடியாக இருக்கணும், ஜடாமுடி இருக்கணும். சில ஜடாமுடி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அவர் நின்னா ஜடமுடி தரையில் வலி போடணும், அதை சுருட்டி 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 பெரிய ஒரு கூடை மாதிரி வச்சிருக்கிறார். அது அது மாதிரி ஒரு சாமியை நான் பங்கே எங்கேயோ பார்த்தேன், கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் வரேன், சாவியெல்லாம் அதில் போட்டுக்கிறார். ஒரு மேடையில் அவரோட நான் உட்காந்துருக்கும் போது அது உள்ள இந்த ஏதோ ஒன்று எடுத்தார், அவர் பேனா பென்சிலில் வைக்கிற இடம் மாதிரி அவ்வளோ பெரிய ஜடாமுடி இருக்கு. ஆ சடையிலையா? அவருடைய சிஷ்யர்களை ஜடாமுடி வச்சுக்கணும், ஏன்னா அவர் ஃபாலோயர்ஸ். ஒருவேளை ஞானிங்கிறவன் ஜடாமுடி பெருசாக இருக்கணுமா, அவங்களுக்கு ரொம்ப ஜடை வருமா? ஏன்னா சிவபெருமான் பக்தர்கள்லாம் சிவன் மாதிரி ஜடை வச்சுருந்தார், அவர் ஜடி அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஒருவேளை தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிறாங்களே சமணர்கள், அவங்க தலைமுடியெல்லாம் லுஞ்சித சே லுஞ்சித கேசம்னு பேர், ஒவ்வொரு முடியாக எடுத்துக்குவாங்க, வேரோட பிடிக்கிடுவாங்க, அது வந்து முளைக்கக்கூடாதுன்னு. அப்புறம் அவங்க முண்டம்னு பேர் அவங்களுக்கெல்லாம். பௌத்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து சங்கம் சரணம் கச்சாமின்னு ஏதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவாங்க. இப்படியெல்லாம் ஞானிக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா? ஏன் தங்க ஆபரணம் போட்டுக்கிட்டு கிரீடத்தை வச்சுக்கிட்டு போர்வாள் வச்சுக்கிட்டு ஞானியாக இருக்க முடியாதா? ஞானி எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற? ஞானிக்கு வந்து இப்படி தான் ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு பாஸ்போர்ட் விசா ஒன்று கொடுத்துருக்குறாங்களா, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. ஞானத்தை நம்ம வந்து உள்ளிருந்தால் பார்க்க முடியும். அந்த ஞானிகள் ஞானியாக இருந்தாலும் கூட அவங்க கர்மத்தை எப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு காலம் வரைக்கும் அஞ்ஞானியாக இருந்தாங்க, இப்போ ஞானம் கைவரை பெற்று இவங்க வந்து ஒரு ஞான திசையில் ஆத்மா நான் என்று தெரிந்து பிரம்மத்தோடு அவங்க ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அவங்க ஆனந்தத்தில் இருக்கிறாங்க, ஆத்மனி ஆத்மனி சந்துஷ்டத்தை, ஆத்மனாவில் ஆத்மாவையே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பொறுப்பொருள்லேருந்து கிடைக்கிற இன்பங்கள்லாம் வந்து பெருசு கிடையாது, அவங்க வந்து பொருட்படுத்துறதில்ல. எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் அவங்க வந்து காத்துட்டு இருக்க மாட்டாங்க. திருஷ்ணம் கிடையாது, வித்ருஷ்ணம். அவங்க எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் கிடைக்கிறத கிடைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிற மக்களாக இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அப்படி ஒருத்தன் வந்து ஆத்மஜானி ஆகிட்ட பிறகு அவன் வந்து பிற்காலத்தை எப்படி கடப்பான்? பிற்காலத்தை கடப்பதற்கு ஒரு மூன்று மெத்தடு ஒன்று இருக்குது தத்துவபோதத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். அதில் ஒன்று அந்நிய இச்சா, தன்னிச்சா, அப்புறம் ஆத்ம இச்சா அப்படின்னு மூன்று விதமான வாழ்க்கை முறை சொல்கிறார். ஞானம் வருவதற்கு முன்னாடி, ஞானம் பெற்ற பிறகு அவங்க வாழ்க்கையில் அந்நிய இச்சா அப்படின்னு மற்றவங்கெல்லாம் கேட்டுக்கிறதுக்காக வேண்டி ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்வார் ஞானி. இது வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு பால்காரராகவோ அல்லது வந்து ஒரு திருடனாக கூட இருந்திருக்கலாம், வால்மீகி போன்றவங்க மாதிரியோ. அது மாதிரி பலவித வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. வால்மீகி திருடன் தானே? இப்போ நாரதர் வந்து அவருக்கு புத்தி சொன்ன பிறகு தான் அவர் வந்து வால்மீகியாக அவர் மாறினார். வால்மீகினா புற்றுன்னு அர்த்தம். அவர் தவம் செய்த இடத்துல அவர் உடம்பு முழுக்க புற்று வளர்ந்துருச்சுனால அவருக்கு வால்மீகின்னு பேர். வால்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம். அவர் வந்து ஒரு காலத்தில் திருடனாக தான் இருந்தார். திருடுறது தப்புவாதுன்றது தெரியாமல் அவர் தொழில்னு நினச்சிட்டு இருந்தார். அவங்க அப்பா காலத்துலேருந்து திருட சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி ஜெயப்பிடிக்கிறது, எப்படி திருடுறது, டைவர்ஷன் பண்ணுறதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கறதுனால அது வந்து அவர் தப்புன்னே தெரியல, எங்கள் அப்பா காலத்துல செய்துட்டு இருக்கிறதுனால. அப்போது அவர் வந்து ஞானியான பிறகு என்ன செய்வார்? திருட்டு தொழிலே செய்வாரா? நிச்சயம் அவர் செய்ய மாட்டார். அப்போ என்ன தான் செய்யணும் அப்புறம்? ராமாயணம் எழுதினார் இல்லையா, அது அந்நிய இச்சா.
நீங்கள் செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் கேட்குறாங்கன்றதுக்காக யார் என்ன சொல்கிறாங்களோ அது வந்து, ஏன்னா இவருக்கு வந்து தனியாக அஜெண்டா கிடையாது. இனிமேல் அவர் சர்வ கர்ம சன்னியாசி, தனக்குன்னு எதுவுமே இல்லை. இதை செய்து பெறுவதுன்றதும் ஒன்றில், இதை செய்தால்தான் கிடைக்கணுன்றதும் எதுவுமே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. தன் ஆத்மா தான் எல்லா ஆத்மாவும் ஒன்று தான். ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மாவும் ஒன்று தான். இவர் செய்தாலும் நான் செய்த மாதிரி தான், இவர் துன்பப்பட்டாலும் என் துன்பம் மாதிரி தான். சர்வமும் சர்வாத்ம பூதமாக இருக்கின்ற ஒருத்தருக்கு தான் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா தான் பிரிஞ்சிடுறாரு. அது மாதிரி நிலையில் அவர் இருக்கும் பொழுது காரியம் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். இருந்தாலும் ஜீவனம் கருது அவருக்கு சில டெக்னிக்கெல்லாம் தெரியும். நெசவாளின்னு வைங்க, நெசவு தொழிலையும் அவர் சும்மா இருக்கணும். ஞானியாக இருந்தால் ஞானானுக்கு கொஞ்சம் நெசவுல விட்டுணுமா? கபீர்தாஸ் வந்து மறுபடியும் நெசவு தொழில் தான் செய்திருந்தார். சட்டம் போட்டு எடுத்துக்கிட்டு தூண் வச்சுட்டு இதெல்லாம் செய்துட்டு தான் இருந்தார். திருவள்ளுவர் வந்து என்ன சும்மா இருந்தாரா? திருக்குறள் எழுதி கொடுத்தாருல. ஆதிசங்கரர் வந்து ஞானி தான், அவர் இத்தனையும் பாஷ்யம் எழுதி கொடுக்கலையா? வியாசர் பெரிய ஞானி தான், நமக்கு மகாபாரதம் எழுதி கொடுக்கலையா? எத்தனை புராணங்களை திரட்டினார்? ஒன்னா ரெண்டா? புராணங்கள் ஒன்றும் 10,000 பக்கம் போகும். மனப்பாடமாக எழுதினவர் அவர், மனப்பாடம் ஒப்பிச்சவர். அந்த காலத்து ஓலை கிடையாது. வியாசர் 4 வேதங்களை எங்கெங்கேயோ திரட்டினார். எங்கெங்கேருந்தோ திறந்த சூத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி கிளாசிஃபை பண்ணார். இது யஜூரில் சேர்க்கலாம், இது இந்த ருக்கில் சேர்க்கலாம், இது சாமத்தில் சேர்க்கலாம்னு சேர்த்து சேர்த்து தொகுத்து அதை பூர்வம் பண்ணி இத்தனைக்கும் மீமாம்சவர் எழுதினார். இதை வந்து பிரித்து கொடுத்தார். மகாபாரதம் எழுதுகிறார், பகவத்கீதை அவர் தான் எழுதுகிறார். ஒரு சாதாரண மனுஷனால் செய்ய முடியுமா? உண்மையிலே அவர் வந்து ஒரு அவதாரமாக தான் இருக்க முடியும். அதனால் கேசவம் பாதராயணம்னு சொல்லுவாங்க. கேசவனே பாதராயணராக வந்திருக்கார். பாதராயணர்னா வியாசர். பத்ரிங்கிற இலந்த பழ மரத்துக்கீழே ஒரு தவம் செய்ததுனால அவருக்கு பாதராயணர் பேர். பத்ரிநாத்ங்கிற இடத்துல இலந்த பழம் நிறைய இருக்கும், அந்த ஊரில் வாழ்ந்தவராக கூட இருக்கலாம். அந்த வியாசர் என்ன பண்ணார்? ஞானம் பெற்ற பிறகு எழுதுகிற வேலை தான் பண்ணுறாரு. அதனால் மற்றவங்களுடைய தேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறது ஒரு ஞானியின் வழக்கு. அது பேர் அந்நிய இச்சா. தன்னிச்சான்னு ஒன்று உண்டு, அது வந்து தன்னுடைய பிராரப்தம். பிராரப்தத்தில் எதுவாக நம்ம வந்து இருக்குதோ அது கொண்டு போகும். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாகர வரைக்கும் என்னென்ன செய்யணுங்கிறது லிஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஒருத்தர் பிறக்கும்போது நம்ம கர்மா வந்து டிசைட் பண்ணிடுது. கர்ம மூட்டையை தான் நம்ம சுமந்துட்டு பிறந்து வர்றதுனால சாகர வரைக்கும் என்னென்ன செய்யணும், எங்கெங்கே போகணும், என்னென்ன யார் யார்கிட்ட திட்டு வாங்கணும், யார்கிட்ட புகழ் வாங்கணும்லாம் கூட நமக்கு லிஸ்ட் இருக்குது. அதை வாங்கிட்டு அவர் அப்படியே இருப்பார். அவரை பார்த்தா தெரியாது. அவர் எல்லாரும் போலும் சாதாரணமாக இருப்பார். எல்லாரும் அவருடைய பிராரப்தம் என்ன விட்டுதோ அதே போல் வாழ்ந்து கொண்டு போவார். இது பேர் தன்னுடைய பிராரப்த இச்சால அது விட்டுடுறார். இன்னொன்று ஆத்ம இச்சா. மூணாவது ஆள், இனிமேல் நான் இதை செய்வேன் அப்படின்னு தானாக ஒரு முடிவெடுத்து ஒரு புது வாழ்க்கையை அவர் செய்வார். அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஜனகர் எது? பிராரப்தம் தானே. ஞானம் பெறுவதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார்? ராஜாவாக இருந்தார். ஞானம் பெற்றணும்னா அவர் தாடி வளர்த்தணுமா? எதை செய்தா என்ன? யாருக்காக செய்கிறாங்க? கர்மயோகி அவர். அவர் ராஜ பரிபாலனை செய்யலாம், மகாராஜா மாதிரி தேரில் பவனி வரலாம், பெரிய பெரிய ஆளுவீர மாலையெல்லாம் போட்டுக்கலாம், எது வேணால் செய்யலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அவர் யார்? அவர் ஞானி. பற்றில்லாமல் இருக்கிறார். பற்றில்லாமல் இதெல்லாம் வந்து என்னுடைய பிறவியில் கிடைச்சிது, பிராரப்தத்தில் கிடைச்சிது, இது போகட்டும், கடைசி வரைக்கும் நான் ராஜாவே இருந்துட்டு போகிறேன். இப்போது முன்னையாவது முன்ன கொஞ்சம் கொஞ்சம் விருப்ப வெறுப்பு இருக்கும். இவன் கலிங்கத்திலே வந்திருக்கிறான், இவனை கொஞ்சம் தண்டனை அதிகமாக கொடுன்னு கூட சொல்லியிருப்பார். இப்போ ஞானி ஆகிட்டார் இல்லையா? இப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? விருப்ப வெறுப்பே கிடையாது. இவன் பிடிக்குவான், இவன் பிடிக்கல, அவன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. பணக்கார ஏழையும் தெரியாது அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஆன்மீக அரசியல். ஜனக மகாராஜருடைய ஆன்மீக அரசியல். அப்போது ஜனக மகாஜர் வந்து ஞானம் வந்திருந்தாக்கா அது ஆன்மீக அரசியல், இல்லைன்னா வியாபார அரசியலாக போயிடும். அதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது உண்மையான ஆன்மீக அரசியலா அப்படின்னு. கடவுள் சாமி கும்புறதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மாவை பற்றி அறிந்து கொண்டு நான் ஆன்மான் தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் ஆன்மீகமே தவிர, எனக்கு வந்து தேவாரம் திருவாசகம் நல்லா பாட தெரியுங்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாது. அது ஒரு பக்தி, அது ஒரு ஆட்டிடியூட். இருபத்தி ஓராவது பாடல். யத் யத் ஆசரதி சிரேஷ்டக தத்ததே எவ இதர ஜனக ச யத் பிரமாணம் குருதே
லோகத்த அனுவர்த்ததே. இது ஒரு முக்கியமான பாட்டு. சிரேஷ்ட அப்படிங்கிறவங்க வந்து தலை சிறந்தவர்கள், குணத்தில் உயர்ந்தவர்கள், பண்பில் வந்து குறைவில்லாதவர்கள், அவங்க வந்து சிரேஷ்ட அப்படின்னு சொல்கிறோம். சிரேஷ்ட புருஷ எப்படி ஜேஷ்ட குமாரன், ஜேஷ்டன மூத்தவன், கனிஷ்டன கடைசி. அந்த ஜேஷ்ட குமாரன்னா முதல் மூத்த பையன் அப்படின்னு அர்த்தம். சிரேஷ்ட, சிரேஷ்டம்னா ஸ்ரேயஸ், நற்பண்புகளில் உயர்ந்து நிற்கிறவர், மதிப்பீடுகளில் இருக்கிறவர், மோட்சத்தையே இருக்கக்கூடிய ஜிக்னாசு அல்லது முமுக்ஷு அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவங்க எத்யத் ஆசரதி, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ உலகத்தில், அந்த சிரேஷ்ட மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ, தத் ததே ஏவ இதர ஜன, அதை பார்த்தா ஜனங்களும் கடைபிடிக்கிறாங்க. இப்போ சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு சான்றோன் அப்படின்னு தமிழை சொல்லலாம், சான்றாக இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னாக்கா நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு நல்லவருக்கு யாருங்கன்னாக்கா ஒரு சான்றோர் தான் காட்ட முடியும். ஈஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். இப்போ சான்றோருங்கிறவங்க மற்றவங்களுக்கு அடையாளமாகவும் சான்றாகவும் எடுத்துக்காட்டாகவும் உதாரண புருஷர்களாக இருப்பாங்க. அவங்க சிரேஷ்டர்கள். பெரும்பாலான சிரேஷ்ட புருஷர்கள் நமக்கு வந்து சினிமாலேருந்து தான் வராங்க. சிகரெட்டு தூக்கி பிடிக்கிறது, கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுக்கிறது, எதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தால் அது எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியது என்ன, நம்ம சிரேஷ்டன்னு ஒருத்தர் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஜனங்க அதானே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் வந்து பேண்ட்டு போட்டுக்கிற விதங்க, இடுப்பில் வந்து பெல்ட்டு போட்டுருக்குறாங்க, அது எப்போ கரண்ட் விடும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. அந்த பையன்கள் நடந்து போகும்போது எனக்கு பயமாக இருக்கும். ஒரு காலத்து கமல்ஹாசன் ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தான், அப்போ வந்து பார்த்தா தொப்புளுக்கு மேலே பெல்ட் போட்டுட்டு இருந்தான். அது எங்கேயோ மாறிலேருந்து இங்கே வரைக்கும் இருந்தது பெல்ட்டு. அவர் மட்டும் இல்லை, ரஜினிகாந்தும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் நாங்களும் அதே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போடலாம், நம்மளை வந்து வேடிக்கையாக பார்ப்பாங்க, ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. டெய்லர்கிட்டையும் போய் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் சொல்ல முடியாது, அவன் நம்மளை விற்கிறமோ இல்லையா பெல்ட் பாட்டம் இழுத்துடுவான். நம்ம கதறணும், சார் 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 அவ்வளோ பெருசாக வச்சிடாதீங்க சார் அப்படின்னு. ஏன் சார் இன்னும் இவ்வளோ 22-32 வச்சுருக்கிறாங்க நீங்கள் இது சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு எனக்குன்னு ஒரு டெய்லர் இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட வந்து அவர் அதுக்கு நான் சொன்னேன் டாக்டர்ஸ் கட் அப்படின்னு பேர். டாக்டருங்க எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி. நான் டாக்டரேட்டுங்கிறதுனால இல்லை, அது அந்த டெய்லருக்கு அந்த துணி வகைக்கு பேர் டாக்டர் கட். என்றைக்கும் மாறாது, எப்போவுமே இருக்கக்கூடிய சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு பேண்ட்டு, அது போட்டுக்கலாம், அது வந்து நியாயம் இருக்கும்னு. இப்போ சிரேஷ்டன்னு சொல்லக்கூடியவங்க உதாரண புருஷர்கள் என்ன செய்கிறாங்களோ ஜனங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பெண்களில் வந்து சிரேஷ்ட குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகைகள் என்ன இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி தலைமுடி வச்சுக்கிறாங்க, அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, வளையெல்லாம் மாற்றிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாங்க. அந்த உதாரணத்தை அவர் சொல்கிறார். அதனால் உதாரண புருஷனாக இருந்தாக்கா ஜனங்கள்லாம் பார்ந்ததால் ராஜா தானே உதாரண புருஷன். அவன் எப்படி இருக்கணும்னு யோசனை பண்ணி பார்த்தியா? நாம் வந்து சினிமாக்காரனை ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் சினிமாக்காரன் ராஜா கிடையாது, அவன் பணத்துக்கு வேலை செய்கிறவன். அவன் வந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்கு அவன் வேஷம் போட்டிருக்கான். தவிர அவன் உண்மையிலேயே அப்படிப்பட்டவன் அல்ல. எங்கேயாவது வந்து எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாது. ஒரு பெண் வந்து துன்பப்படும் பொழுது ஒரு வில்லன் பிடிக்கும்போது ஒரு கை வந்து நிற்கும், அந்த கேமராவில் க்ளோஸ்அப்பில் கை பிடிக்கும். அவர் அங்கேயே நடந்து வரைக்கும் தெரியும் இல்லை, நமக்கு அப்படிதான் தெரியாது. சினிமாவில் வந்து நிற்கும், அது வந்து எம்ஜிஆர் கை. திடீர்னு வந்து திடுதிப்புன்னு வந்து நிற்பார், அது வந்து என்ட்ரி பாயிண்ட். எப்படி வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்கணுங்கிறது அவர் தான் கற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நடிப்புக்காக அவங்க செய்கிறாங்க, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவர் உண்மையாக வந்து சனிப்பினுடைய எல்லா நடிப்புலேயுமே சிகரெட் பிடிக்க மாட்டார், சாராயம் குடிக்க மாட்டார். அப்படி சாராயம் குடித்தா கூட வந்து அந்த எதிரி வந்து அவனுக்கு தெரியாமல் ஊற்றி விட்டுருவார், அப்படி தான். அப்புறம் பெண்களோடு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடமாட்டார், பெண்கள் தன் கனவில் ஆடுவாங்க, இவர் ஆடமாட்டார். அந்த பெண் வந்து அழகி வந்து இவரோட இருக்கிற மாதிரி கனவு காட்சியில் ஆடுவாங்க, இவர் தப்பித்தவரி கூட அப்படிலாம் செய்யவே மாட்டார். அப்படி ஒரு உதாரணத்தை காட்டுறாரு. நம்ம அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஏன் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவுதான் நீங்கள் ரசித்தாலும் உங்களுக்கு ஆழ் மனசுக்குள்ள உள் மனசு சொல்லுது இது நடிப்பு தான், இது ஏமாத்து தான். இப்போ உண்மையான சிரேஷ்ட அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதன் ராஜா போலவோ அர்ஜுனன் போலவோ, அர்ஜுனன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஜனங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அர்ஜுனன் பேர் தான் சொல்லுவாங்க, டே அர்ஜுன்கிட்ட சொல்லிவிடுவேன் நான்,
நீனா பெரிய அர்ஜுனனா அப்படின்னு பேசுகிறான். அழகில் அவன், கலையில் அவன், அவனுக்கு பரதம் தெரியும், பாட்டு தெரியும், அவன் சர்வகலா வல்லவன். வில் வித்தையில் அவனை அடிச்சுக்குவே, அதனால் அவன் வந்து வாழ் வித்தையெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அஸ்தர் சஸ்தர் ரெண்டுத்துலேயுமே குதிரையுடைய பாஷையெல்லாம் தெரியும், குதிரையோட பேசுவான், குதிரையை அடக்கிடுவான். அவனுக்கு என்ன தான் தெரியாதுன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் அவனை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் சரி, பெண்களும் ஆண்களும் சகல ஜனங்களும். எத்யத் ஆசரதி சிரேஷ்ட தத்ததேவ இதர ஜன. எல்லா ஜனங்களையும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அர்ஜுனா, நீ கவனிக்கிட்டியா? நீ இந்த சமயத்தில் இந்த மாதிரி கோழையாக போயிட்டு நீ சண்டை போட மாட்டேன்னு அழுது வடிஞ்சுக்கிட்டு ஒன்றுனா மக்கள் என்ன நினைப்பாங்க? உன்னை தானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, உன்னையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அர்ஜுனனே சொல்லிட்டா நான் எதுவும் செய்யணும்? அர்ஜுனன் தான் எனக்கு உதாரணம். அப்போ முக்கியமான நேரத்தில் ஆள் வரமாட்டேன், ஓடிடுவாங்க. கேட்டால் நான் ஏன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவேன். உன்னன் உன்னுடைய செயலையும் உன்னுடைய குணங்களையும் உன்னுடைய பழக்க வழக்கத்தையும் எல்லாம் கவனிக்கிறாங்க, உன்னுடைய உன்னை ஆதர்ஷ புருஷனாக நினைக்கிறாங்க. அதனால் ச எத் பிரமாணம் குருதே லோகத்த அனுவர்த்ததே. அப்போது யார் சிரேஷ்ட புராணம் இருக்கணும், அவன் செய்கிறதே பிரமாணமாக பயன்படுத்தி அவன் வழியே நாம் செயல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அதையே பின்பற்ற அனுவர்த்ததே, அதை அவங்க எல்லாரும் பின்பற்றுகிறார்கள் அர்ஜுனா. அதனால் தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க. நீ ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டு உதாரண புருஷனை வந்துட்டா ஒவ்வொரு அடியும் பத்திரமா எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு செயலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் பாட்டு பாடும்போது எழுதி நிக்கலன்னா மாட்டிக்கிட்டீங்க, கால் வெளியில உட்கார்ந்து இருந்திருக்கலாம், அவர் ஒரு மனப்பாடு தியானம் பண்ணிருக்கலாம், அது வந்து இந்த பாட்டுக்கு வந்து நிக்கணும்ன்றது தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய குரு பரம்பரையிலயோ அவங்களுடைய சமஸ்தானத்தில் எதுக்கெல்லாம் எழுந்து நிற்கணும்னு அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஏகதண்டின்னா ஒரு ஒரு குச்சி வச்சுட்டு இருக்காங்க, திருதண்டின்னா மூணு குச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்த விசிஷ்டாத் வைதங்காரங்க வந்து மூணு குச்சி வச்சுருப்பாங்க, துவைதிகள் வந்து ரெண்டு குச்சி வச்சுருப்பாங்க, அத்வைதிகள் ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பரமாச்சாரியர் பார்த்தா ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சி எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாது, அதை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அது தண்டம், ஒரு பிடிமானம், நான் ஏகதண்டி, ஆத்மா ஒன்று என்று சொல்பவன் அப்படின்றத அவங்க விடக்கூடாது. உறுதியாக பெற்றிருக்குன்னா எப்பவுமே கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், யாருக்கெல்லாம் எழுந்துக்கணும், அவன் வந்து ஜெகத்குரு அப்படின்னு பேர். அவங்க அவங்க வந்து எழுந்து நிற்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு அவங்க மடாதிபதியாக அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்படி தான் கடைபிடிக்கணும், அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் உலக ரூலெல்லாம் அங்கே வந்து செல்லுபடி ஆகாது. அது மாதிரி சில பேர் செய்திருந்தோம்னா எவ்வளோ கேவலமாகி போச்சு. அவர் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கணும் இல்லையா, அவருடைய மடத்தில் அப்படி நடந்திருந்தால் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பொது இடத்துல வந்து நின்னும்னு சொன்னால் அதை மாதிரி இருக்கணும், ஏன்னா உலகம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குது, நீ எப்படி நடந்துக்கணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நாம் அதை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறார். நான் அவர் குற்றமும் சொல்லலை, அவர் பாராட்டவும் செய்யலை. பொது இடத்துல இருக்கும்போது ஜனங்கள் எப்படி இருக்கணும்னு சில பாடல் அதுக்கு அடுத்தது வரும்போது, நமக்கு நேரம் இல்லாதனால இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த சிரேஷ்டர்கள்ங்கிறவங்க மூன்று விதத்தில் வரலாம். ஒன்று வந்து சந்தர்ப்பவாத தலைவன், இன்னும் வந்து தீவிரவாத தலைவன், இன்னொருத்த வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன். எல்லாரும் வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். இந்த சத்சங்கம் வந்து பகவத்கீதை போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்டாமல் தவறாமல் இங்கே இடி மின்னல் காற்று புயல் வந்தாலும் இருக்கும். ஒருவேளை பகவான் நமக்கு வந்து சோதனையில் வைத்து இது நடக்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா அப்போ மட்டும் வந்து சத்சங்கம் தள்ளி வைக்கப்பட்டது இல்லைன்னு வந்து தகவல் வரும். இந்த பகவத்கீதையில் வாரம் ஒரு ரெண்டு ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பகவத்கீதை வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருந்தால் தான் முடியும் போட்டு. அதுக்குள்ளே எனக்கு ஆயுஷ் இருக்குமானே தெரியாது. இந்த 18 அத்தியாயம் போகிற வரைக்கும் நமக்கு முடியாதுங்கிறதுனால ரொம்ப முக்கியமான கர்ம யோகத்தை நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டோம். முன்னாடி ஞான யோகம் ஞான கர்ம யோகத்தையும் பார்த்தோம். அடுத்து பகவத்கீதை சாப்டர் நம்ம நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. இந்த சத்சங்கத்தில் பகவத்கீதை வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். அடுத்து நம்ம வந்து இந்த பகவத்கீதை இந்த மூன்றாவது அத்தியாயம் முடிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப கவர்ந்த சில அத்தியாயங்கள் இருக்குது. 18 அத்தியாயம் போக வேண்டாம், ஒரு பக்கம் வந்த பிறகு 18 அத்தியாயம் போவோம்.
சில உபநிஷத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். உபநிஷத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதில் சிறந்த குறிப்பிட்ட உபநிஷத்துக்களை எடுத்துக்க பார்ப்போம். பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா ஞானத்துக்கு யோகம் முக்கியம். யோகாசனமோ யோகங்களோ செய்யாமல் அஷ்டாங்க யோகம் இல்லாமல் ஞானம் வந்துடாது. அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அது உறுதிப்படுத்தும். அப்போ அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை நம்ம பகவத்கீதை முடிஞ்சோடனே அதை ஆரம்பிப்போம். ஏன்னா ஒருவேளை அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமலோ சொல்ல முடியாமலோ போயிடுச்சுன்னா என்ன ஆகுங்கிறதுனால. அதுக்கப்புறம் அத்வைத மகரந்தம்னு சில நூல்கள் இருக்குது. அத்வைதத்தில் ஆழமாக போகக்கூடிய ஏரியாலாம் இருக்குது. திருத்திருஷ்டி விவேகம் அது நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா. திருத்திருஷ்டி விவேகம் இருக்குது. பிரம்மசூத்திரம்னு ஒன்று ரொம்ப 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 முக்கியமான. பாரத நாட்டில் பிறந்த எல்லாருமே மூன்று விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். அவன்தான் வந்து கல்விமான் பண்டிதன். அந்த மூன்று விஷயம் எதுன்னு சொன்னால் பகவத்கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம். இது பேர் பிரஸ்தான திரயம்னு பேர். இந்த மூன்று திரயம்னா மூன்று, இந்த பிரஸ்தானங்களாகிய பிரஸ்தானம்னா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூன்று, மீதியெல்லாம் கொஞ்சம் அடுத்து தான். இந்த மூன்றில் நம்ம வந்து பகவத்கீதையில் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்புறம் ரெண்டு மூணு உபனிஷத்தை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிரம்மசூத்திரத்தையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து பண்டிதர்கள் தான். ஞானம் வந்து அபாக்தித ஞானம்னு சொல்லக்கூடிய இதுதான் ஆத்மா, இதுதான் பிரம்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது தான் நானுன்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நிலை. முதல் நிலையில் நம்ம வந்து ஆத்மாவை பற்றியும் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து அது வந்து பரோட்சம், அது நமக்கு வெளியே இருக்குது. ஆத்மாவை பற்றி தெரியும் ஆனால் அது நான் தான் அப்படின்னு தெரியுது வந்து அபரோட்ச ஞானம். இந்த அபரோட்ச ஞானமாக அது உள்ளே வரணும்னு சொன்னால் இந்த மூன்றையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். இந்த மூணு புஸ்தக வடிவத்தில் வந்துடும். இந்த இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு சூத்திரமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் படித்து அர்த்தங்களையும் புரிஞ்சு அடுத்து நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூப்பிட்டு புஸ்தகத்தை அடிப்படையாக மந்திரங்களையும் சூத்திரங்களையும் படித்து அதை பொருளை உணர்ந்து சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நாம தான் அதில் பெற்றாகும். இது ஒரு சுயநலம். மற்றவங்களை சொல்லிக் கொடுக்கறது வந்து உதவின்னு நினச்சிக்க வேண்டாம். பட் வி ஆர் லேர்னிங். அப்போ நமக்கு சந்தேகங்கள் வரும், தெளிவு ஏற்படும், உறுதி ஏற்படும், நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். நாம் அறிவில் வந்து இருக்கிறோம், நாம் தெளிவாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தெளிவில்லாமல் போச்சு, ஏதோ வளவளா குழக்கலான்னு வளர்கிறோம்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் திருப்பிட்டே வந்து யாருக்கு தெரியுமோ அவங்ககிட்ட கேட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே போக போக இது ஒரு பெஸ்ட் மெத்தட். இதுதான் நம்முடைய அஜெண்டா. இது வந்து அசோசியேஷனும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, உறுப்பினர்கள் ஒன்றும் கிடையாது. இது பேர் பக்கா சத்சங்கம். சத் விஷயத்தை பெறுகின்ற ஒரு கூட்டம். சத் சத் அப்படின்னு சொன்னால் எக்காலத்தையும் இருக்கக்கூடிய பரம், பரம்பொருளை பற்றிய பேசுகின்ற கூட்டம், மெய்யடியார்கள் கூட்டம். வாழையடி வாழையென வந்த திரு கூட்டம் மரபினும் ஞானும் ஒருவன் அன்றோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா நம்ம ராமலிங்க அடிகள். அந்த வாழையடி வாழையாக வருகின்ற இந்த கூட்டம், இந்த கூட்டம் மரபுக்கு இதுக்கு ஒரு மரபு இருக்குது. நம்ம எங்கேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சங்கரனுடைய பாஷ்யத்துலேருந்து தான் நான் வந்ததுனால சங்கரர் தான் எனக்கு குரு. எனக்கு சங்கரர் அறிமுகப்படுத்தி எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து தயானந்த சரஸ்வதி. அப்போ தயானந்த சரஸ்வதி அவனுடைய பரம்பரையில் நாம் வருகிறோம். நீங்க விரும்புறீங்களோ அவங்க எடுத்துக்கலாம்னு அது ஒன்று உங்களுடைய விஷ்டம். இருந்தாலும் இந்த தகவல் என் மூலம் வருதுங்கிறது அவர் மூலம் தான் வந்துட்டு இருக்கு. அவர் தான் பேசுறாரு, அவர் தான் கொடுக்குறாரு. எனக்கு சொந்தமான ஒரு தெளிவெல்லாம் கிடையாது. அவர் மூலம் பெற்ற அறிவை நான் உங்களுக்கு பங்கிட்டுக்கிறேன். நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த பகவத்கீதையை வந்து இந்த மூணாவது அத்தியாயத்தோட நம்ம நிறுத்திட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்தை நம்ம ஆரம்பிச்சுடுவோம். இப்போ யோக கலையில நீங்க பெற்று தியானத்தில் அமர்ந்து தியானம்னா என்ன, எப்படி தியானம் செய்வது, தியானத்தில் எதை தியானிக்கிறது, நம்ம தியானத்தை தியானிக்காமல் சும்மா உட்கார்ந்து நினச்சிட்ருக்குறோம், எப்படி செய்யணுங்கிறத நம்ம ஆழமாக பண்ணோம்னா இது உள்ளுக்குள்ளே உறுதியாகும். அப்போ உண்மையிலேயே அந்த நிர்விகல்ப சமாதியை நாம் அடைகின்ற நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ஞானம்ங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, அந்த நிர்விகல்ப சமாதியில் தான் நம்ம கண்டுகொள்ள முடியும். ஓ ஆத்மா இது தானா அப்படின்னு, இது வரைக்கும் என்கிட்ட தான் இருந்து எனக்கு தெரியாமலே போச்சே. இந்த ஞானங்கிறது ஏற்கனவே இருக்கிறது தான், ஆனால் நமக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கிறோம்.
சில பேர் கண்ணாடி இப்படி மேலேயே போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த பாலிவுட் நடிகர்லாம் எப்பவுமே அது இங்கே மாட்டி நான் பார்த்ததே கிடையாது, உச்சியில் தான் இருக்கும் எப்பவுமே. நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்லலாம் பார்க்கும்போது நிறைய லேடிஸு தலையில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்ணில் போட்டதே கிடையாது, அது ஒரு ஆபரணம் போடுறது. சில பேர் அப்படி வந்து போட்டுக்கிறாங்க இல்லையா, அப்புறம் தேடுவாங்க கண்ணாடி எங்கே, கண்ணாடி எங்கே, கண்ணாடி எங்கேன்னு. அப்போ ஒய்ஃபை கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இவருக்கு எங்கே பார்த்தாலும் எங்கே ஏர்போர்ட்டில் வச்சுட்டு நம்மளே தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்கிறாரு. செல்ஃபோனாவது அடிச்சா சத்தம் கொடுங்க, கண்ணாடி எங்கேன்னு சத்தம் கொடுக்க. அப்புறம் குழந்தைங்க சொல்லும் நான் ஒன்று உங்களுக்கு கண்ணாடியை நான் உங்களுக்கு தரேன், நீ என்ன தருவீங்க அப்படின்னு. எது ஒன்றா தரண்டா கூட்டுறா, பேப்பர் படிக்க முடியல, என்ன தருவீங்கன்னு. சரி சாக்லேட் தரேன். ஆ ஓகே, கையை தூக்கு மேலே தூக்கிட்டார், தலையை தொடுங்க ஆ அப்படிங்கிறார், கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கிட்ட தான் இருக்கு. ஆத்மாவை தேடுறவன் யாரு, தேடுறவன் தான் ஆத்மா. தேடுகின்ற பொருளும் தேடுவனும் ஒன்று தான், அது ரெண்டும் ஒன்றாகின்ற நிலை எப்போ தெரியும்னா இந்த கிளாஸில் உட்காரும்போது இப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் தியானத்தில் உட்காரும்போது தான் அது தெரியும். அந்த தெரிவிக்கின்ற பகுதியில் நம்முடைய முயற்சி கிடையாது. பகவான் ஈஸ்வரன் அப்போ வந்து கருணை கூர்ந்து அருளால் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே பாய்வார், அது சத்து நிபாதம்னு பேர். இந்த சத்து நிபாதம் வேணும்னு சொன்னால் இப்போ கூட வேணும், வகுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போதே சத்து நிபாதம் வேணாம், அதுவும் கொடுத்து வச்சவங்க. அப்படி இல்லாதவங்க வந்து தியானத்தில் உட்காரும் பொழுது இதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் எனக்கு டைம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிக்கணும் டைமு. தியானத்துக்குன்னு ஒரு டைம் கிடையாது. தொழில் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ராத்திரி நேரத்தில் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். தேவி அமிர்தானந்த மையம்மா சின்ன வயசில் ஒரு வேலைக்கார பெண்ணாக தான் இருந்தாங்க, 10 பேர் குடும்பத்தில் ஒரு பொண்ணு, எல்லாரும் போய் வீட்டில் வேலை செய்தால் தான் வீட்டில் சாப்பிட முடியும், இத்தனை குழந்தைகளை சாப்பிட்டு சாப்பிட முடியும், வேலை செய்கிற இடத்துலையே எதோ சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. எந்த வீட்டிலலாம் கேரளாவில் குழந்தை பிறகுதோ அந்த வீட்டிலலாம் இந்த பொண்ணு அனுப்பிச்சிடுவாங்க, பிரசவமாகி குழந்தைங்க வந்து காப்பாற்றுற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் செய்கிற வேலை தான். அடுத்து வேறு யாருக்காவது முழுகாமல் இருந்தாங்கன்னா அடுத்து அப்பாயின்மெண்ட் அங்கே போயிடும். இப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனாலும் காலையிலேருந்து சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் வேலையெல்லாம் செய்துட்டு எல்லாம் தூங்கின பிறகு தியானத்துலேயும் புஸ்தகம் படிக்கிறதுலையும் உட்காருவாங்க. அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். இந்த நேரம் தான் தியானம், இந்த முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணோம், இந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் அதெல்லாம் சும்மா ஃப்ராடு, அது ரொம்ப நல்ல நேரம் தான், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரம். உங்களுக்கு அது கிடைக்காது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூக்கம் தான் வருதுன்னா அப்போ தியானம் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் 4:30 மணிலேருந்து காலையில் தியானம் பண்ண நான் வற்புறுத்த மாட்டேன். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தை படிக்கணும். அப்போ பதஞ்சலி தான் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு தான் முக்கியம். நம்ம குருநாதர் யாரு, பதஞ்சலி தான். இந்த லோக்கல் குருநாதர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஏமாற முடியாது, அவங்க ஏதாவது சொல்லி காசு வசூல் பண்ணிடுவாங்க, நமக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டிடுவாங்க. பதஞ்சலி நமக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாரு, அதை நம்ம கிளாஸை நம்ம ஆரம்பிப்போம். அடுத்த இந்த இந்த இது 3வது அத்தியாயம் முடிஞ்ச பிறகு பதஞ்சலி ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் பகவத்கீதையில் ஒரு பக்கம் போயிட்டு விபூதி யோகம் அப்படி பார்ப்போம். ஓம் அசதோமய தமசோமா ஜோதிர்கமய ஜோமா.